இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் கீபோர்டு. தமிழ் கீபோர்டு வந்து ரொம்ப இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எழுத்தாணி இந்த மாதிரி ரொம்ப கீபோர்ட்ஸ் இருக்குது. அதுலாம் நம்ம ஒரு வந்து ஆ தேவைப்படுது அப்படின்னா இக் அ க, அது மாதிரி கா தேவைப்படுதுன்னா இக் அக்கா அந்த மாதிரி டைப் பண்ணுவோம். இப்போ நான் சொல்ல போகிற அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ஸ்பேர்ஸ் தமிழ் கீபோர்டு. ஸ்பேர்ஸ் தமிழ் கீபோர்டு, அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் நெட் ஸ்லோ நல்லா சுற்றுது, சரியாக வந்துடும். ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஸ்பேர் நடிச்சு பாருங்கள். ஸ்பேர்ஸ் தமிழ் கீபோர்டு மூணு வருது. இதில் வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்குது, நமக்கு தேவை தமிழ். அப்போது அந்த ஃபஸ்ட்டு உள்ள தமிழை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ரெண்டு செட்டிங்ஸ் இருக்குது, சிம்பிள் செட்டிங்ஸ் தான். ஃபஸ்ட்டு உள்ள டச் பண்ணி ஓகே கொடுங்க. கொடுத்ததோட உங்களுக்கு எந்த கீபோர்டு வேணும்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இப்படி ஏற்கனவே அந்த சாம்சங் கீபோர்டு இருக்குது, கீழே வருங்க ஆக லாஸ்ட் என்ட் இருக்குது ஸ்பேஸ் தமிழ் கீபோர்டு. அந்த இதை அந்த டிக் அடையாளத்துக்கு ஓகே கொடுத்து சிஸ்டம்னா ஓகே ஆச்சு, பேக்கில் வாங்க. அதே மாதிரி ரெண்டாவது இல்லை ரெண்டாவது ஸ்டெப் டூ, அதை டச் பண்ணுங்கள் ஓகே கொடுங்க. அதே மாதிரி அது சாம்சங் கீபோர்டில் இருக்குது, நீங்கள் ஸ்பேஸ் தமிழ் கீபோர்டுக்கு மாற்றிக்கிங்க. இப்போ எல்லாம் செட்டிங் ஓகே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு இப்போ எது வாட்ஸ்அப் ஓகே பண்ணணும், வாட்ஸ்அப் ஓகே பண்ணி ஏதாவது ஒரு டைப் பண்ணி பார்ப்போமே. இப்போது டைப்பிங் பண்ணி நீங்கள் டச் பண்ணதோட பார்த்தீங்களா எல்லாமே தமிழில் வந்துருச்சுல. நீங்கள் இங்கிலீஷ் தேவைப்பட கீழே இங்கிலீஷ் டச் பண்ணி இங்கிலீஷ் மாற்றிக்கலாம். தாவம்னா தமிழ் வந்துடும். இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து ஈஸினா, இப்போது வணக்கம் அப்படின்னு எழுதி வச்சுக்கிங்களேன், வண்ண இக்கு தேவைப்படுது. அப்படிங்கும் போது இக்குக்கு என்ன பண்ணுவோம், கா நம்ம அழுத்தி அழுத்தி பிடிச்சி வச்சிங்களேன். இந்த பாருங்கள் காவல உள்ள வரிசையோடைய எல்லா எழுத்தையும் வந்துடும், கா கி கோ கே கைகோ அந்த மாதிரி. எனக்கு வந்து இக்கு தேவைப்படனா அப்படி அப்படியே பிடிச்சி கொண்டு இக்கை விட்டோம்னா இக்கு வந்துச்சு. அதே மாதிரி க இம்மு தேவைப்படனா அதே மாதிரி மாவை அப்படியே அழுத்தி பிடிக்கணும், மாவு வரிசையில் உள்ள எல்லா எழுத்துமே வந்துடும். அதை நம்ம விட்டோம்னா வணக்கம் அதே மாதிரி நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த கீபோர்டு யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.